ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சிம்பிள் மேக்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டென்த்து மேக்ஸில் பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம் முதல்ல கணக்கை வசத்துக்கலாம் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும் விடைகளைக்கான காரணத்தையும் கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதில் வந்து நம்ம ஏற்கனவே குத்துக்கோட்டு சோதனை கிடைமட்ட சோதனை எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் பார்த்துருக்கோம் உங்களுக்கு அது திரும்பவும் தெரியணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க் இருக்குது நீங்கள் அதை டச் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் இப்போ இந்த கணக்கு பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் நான்கு வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க அதில் வளைவரைகளும் நமக்கு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு சார்பை குறிக்கிதான் பார்க்கணும் அதே நேரத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம என்ன செய்யணும் சொல்லணும் ஓகேவா ரொம்ப ஈஸியானது தான் இப்போ இந்த வளைவரையில் நம்ம ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் இதில் இந்த வளைவரை மேலே ஒரு குத்துக்கோடு வரைகிறோம் அப்போ அந்த குத்துக்கோடு வரையும் போது அது வந்து அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் அது என்ன செய்யணும் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த சோதனையை பார்த்தோம் அதே போல் அதிகபட்சமாக ஒன்று அப்படின்னா ஒன்றை விட அதிகமாக என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இப்போ இதில் நம்ம ஒரு செங்குத்து கோடு வரையும் போது ரெண்டு புள்ளியில் வெட்டோம் ஓகேவா நம்ம கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃபஸ்ட்டு நம்ம தீர்வுன்னு போட்டு கணக்கை எடுத்து எழுதிக்கலாம் இப்போ தீர்வுன்னு போட்டு ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள் அங்கே கொடுத்துருக்குற ஃபஸ்ட்டு படத்தை எடுத்து வரைஞ்சிட்டு அதில் வந்து நான் ஒரு குத்து கோடு வரைஞ்சிருக்கிறேன் ஓகேவா இப்போ இந்த குத்து கோடு வந்து அங்கே கொடுத்துருக்குற வளைவரைய ரெண்டு புள்ளியில் வெட்டுது இங்கே பி எங்கே க்யூ ஓகேவா PQ அப்படிங்கிற ரெண்டு புள்ளியில் வெட்டுது எனவே அதாவது குத்துக்கோடு சோதனை வந்து என்ன அப்படின்னா அதிகபட்சமாக நம்ம வரைகிற குத்துக்கோடு வந்து அந்த வளைவரையை அதிகபட்சமாக ஒரு புள்ளியில் தான் என்ன செய்யணும் வெட்டணும் இங்கே வந்து ரெண்டு புள்ளியில் வெட்டுது எனவே இது வந்து என்ன செய்யாது சார்பை குறிக்காது அப்படின்னு சொல்லிட்டு காரணத்தை எழுதிடலாம் ஓகேவா காரணத்தை எழுதியிருக்கேன் பாருங்கள் குத்துக்கோடு வளைவரையை இரு புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்காது ஓகேவா அடுத்து ரெண்டாவது படத்தை வரைஞ்சிக்கலாம் இப்போ இந்த ரெண்டாவது படத்தில் படத்தில் நான் வந்து ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கேன் ஒன்று இந்த சைடு வரையலாம் அல்லது இந்த சைடு எதுலனாலும் வரையலாம் ஒரு குத்துக்கோடு வரையும் போது கொடுக்கப்பட்ட வளைவரைய குத்துக்கோடு வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் என்ன செய்யுது வெட்டுது பி அப்படிங்கிற ஒரு புள்ளியில் தான் வெட்டுது எனவே நம்ம என்ன சொல்லிடலாம் குத்துக்கோடு வந்து வளைவரையை ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா எழுதலாமா மூணாவது படம் வரைஞ்சி அதில் வந்து நான் வந்து ஒரு குத்துக்கோடு வந்து வரைஞ்சிருக்கேன் இந்த குத்துக்கோடு வந்து எத்தனை புள்ளியிட வெட்டுது அப்படின்னு பாருங்கள் இங்கே பி இந்த இடத்துல க்யூ இந்த இடத்துல ஆர் மூன்று புள்ளிகளில் வெட்டுது ஓகேவா நமக்கு அதிகபட்சம் வந்து ஒரே ஒரு புள்ளியில் தான் வெட்டணும் இங்கே வந்து மூணு புள்ளியில் வெட்டுது அப்போ குத்துக்கோடு வளைவரையை மூன்று புள்ளிகளில் வெட்டுவதால் இது சார்பினை குறிக்காதுன்னு எழுதிடலாம் ஓகேவா ஃபோர்த் ஒன்று வரைஞ்சாச்சு பாருங்கள் படம் வரைஞ்சி ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கேன் அந்த குத்துக்கோடு வந்து கொடுக்கப்பட்ட வளைவரை இது இந்த வளைவரையை பி அப்படிங்கிற ஒரே ஒரு புள்ளியில் தான் சந்திக்குது அப்போ குத்துக்கோடு வளைவரையை ஒரே புள்ளியில் வெட்டுவதால் இது வந்து என்ன செய்யணும் சார்பினை குறிக்கும்னு எழுதிடலாம் ஓகேவா எந்த படம் கொடுத்தாலும் நீங்கள் அதில் வந்து ஒரு குத்துக்கோடு மட்டும் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த வளைவறை கொடுத்துருக்க வளைவரையில் அந்த குத்துக்கோடு வந்து எத்தனை புள்ளியில் சந்திக்குது அதிகபட்சமாக ஒரே ஒரு புள்ளியில் சந்திச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம சார்பினை குறிக்கும்னு சொல்லிடலாம் இல்லை அப்படின்னா நம்ம வந்து சார்பினை குறிக்காது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம் ஓகேவா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்